ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்ஸ் கஃபே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் டீ அண்ட் ஹைபிஸ்கஸ் மொஜிட்டோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் டீ பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் கூடயே நம்ம வந்து ஒரு 4-5 மின்ட் லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏலக்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் தட்டி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஆர்கானிக் ஹனி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன் கொதிக்கிற தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுறணும் அப்படியே. அப்போ தான் வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த நம்ம ஹைபிஸ்கஸோட எசன்ஸ் வந்து அந்த நம்ம தண்ணியில் இறங்கணும், இஞ்சியோட ஃப்ளேவரும் வந்து தண்ணியில் இறங்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீ வந்து குடிக்க நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், பார்க்குறீங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதையும் நம்ம ட்ரிங்க்கோட கலர் வந்து அவ்வளோ சூப்பராக மாறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன, இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஹைபிஸ்கஸ் வந்து ஸ்கின் அப்புறம் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். மெயினாக கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் அப்புறம் வந்து பிளட் கொலஸ்ட்ராலை வந்து இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். டயட் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹைபிஸ்கஸ் மொஜிட்டோ வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன், அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் இது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து நம்ம திருகி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சேம் இன்க்ரீடியன்ஸ் வருதுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். இது கூட நான் ஒரு 3-4 மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, சியா சீட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து டயட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் வந்து ஆர்கானிக் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சாத்துக்குடியோட பல்ப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், உரித்து உள்ளே இருக்க அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு என்னோடய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதனால் நான் வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான், இதுவும் கலர் ரெண்டு கலர்ஸும் கலர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கீழே இருக்க ஹனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கூலிங் பத்தலை அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம். இது சம்மரில் வந்து ஒரு நல்ல ட்ரிங்க்காக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ரெண்டு சீசனில் குடிச்சிக்கலாம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அன்டில் தென், பாய்.